மிக அவசியமான ஒரு தலைப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றது. அதற்காக முதற்கண் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியாவில் வெறுப்பு அரசியல் ஆர்எஸ்எஸ்ஸினால் பாஜகவினால் எப்படி திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருகிறது என்பது நாம் அனைவரும் தெரிந்த செய்தியாக இருக்கின்றது. அந்த திட்டமிட்ட வெறுப்பு பரப்புரையை குறித்து இந்தியாவில் மட்டுமல்ல மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்களுடைய ஆய்வுகள் கூட மிக தெளிவாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஹவு தே ஆர் மேனுஃபேக்சரிங் ஹேட், அதாவது வெறுப்பை அவர்கள் எப்படி தயாரிக்கிறார்கள் என்பது குறித்து பல ஆய்வுகளை நடத்தி வரக்கூடிய ஒரு சூழலில் நாம் காமராசர் அரங்கத்தில் இந்த நிகழ்வை நடத்தி வருவது சால பொருத்தமான ஒரு செயலாக அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு பாஜகவினால் எனக்கு முன்னர் உரையாற்றிய தலைவர்கள் குறிப்பிட்டது போல அவர்களுடைய அரசின் சாதனைகளாக எதனையுமே முன்னெடுக்க முடியாத ஒரு நிலையில் காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பற்றி இந்த வெறுப்பு அரசியலினுடைய பார்வை அவரை நோக்கி மாறக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுதான் அவருடைய தலையை விட வேண்டும், நாவை அறுக்க வேண்டும், அவருடைய பாட்டிக்கு ஏற்பட்ட கதி அவருக்கு ஏற்பட வேண்டும் என்றெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், பாஜகவில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் பேசக்கூடிய அந்த வெறுப்பு பேச்சினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. ராகுல் காந்தியின் மீது ஏன் அவர்களுக்கு அச்சம், அதற்கான பின்னணி என்ன என்பதை பற்றி நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். ராகுல் காந்தியை மிக மோசமான வார்த்தைகளால் வர்ணித்தவர்கள் பாரத் ஜோடோ யாத்ரா, அதேபோல பாரத் நியாய யாத்ரா, இந்த இரண்டு யாத்திரைகள் மூலமாக தெற்கிலிருந்து வடக்குக்கும் கிழக்கிலிருந்து மேற்குக்கும் அவர் மேற்கொண்ட அந்த நடைப்பயணம் இந்தியாவினுடைய அரசியலை தலைகீழாக மாற்றியிருக்கின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. ராகுலை கண்டு அஞ்சுகிறார்கள். அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடாக தான் ராகுல் மீதான இந்த வெறுப்பு பேச்சுகள் வளர்ந்து வருவதற்கான காரணம். இத்தகைய லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் தி பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர், அவருடைய நாக்கை வெட்டுவேன், அவரை கொலை செய்வேன், அவருடைய பாட்டி கதி தான் அவருக்கு என்று சொல்லக்கூடியவர்கள் மீது இதுவரை பாஜக ஆட்சி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது இவர்கள் சட்டத்தை மிதிக்கக்கூடியவர்கள் மதிக்கக்கூடியவர்கள் அல்ல என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. துரதிருஷ்டவசமாக இத்தகைய வெறுப்பு பேச்சுகளுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி கொதித்து எழுந்திருக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி இது போன்ற ஒரு கருத்தரங்கம் நடத்துவது ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாடுவில் மட்டும் நான் சொல்லவில்லை, தமிழ்நாட்டிலே போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள், இந்தியா முழுவதும் ராகுல் காந்திக்கு முன்னால் மிக பெரும்பான்மையான இந்தியர்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான எடுத்துக்காட்டு. ஏனென்றால் அவர் ஒரு மாறுபட்ட தலைவராக இருக்கின்றார். சென்ற மாதம் அமெரிக்காவிலே அமெரிக்காவுக்கு செப்டம்பர் மாதம் சென்ற ராகுல் காந்தி அங்கே ஒரு உரையாற்றுகிறார். அந்த உரையை நாம் படிக்கும்போது அவரை ஒரு நெக்ஸ்ட் லெவல், அதாவது இஸ் எ பொலிட்டிஷியன் பட் பொலிட்டிஷியன் அட் ஏ வெரி ஹையர் லெவல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ராகுல் காந்தி ஒரு அரசியல்வாதி தான், ஆனால் அவர் ஒரு வித்தியாசமான மிக உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக ராகுல் பரிணமித்திருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவர் சொல்கிறார், உங்களுடைய என்னுடைய அரசியல் என்ன என்றால் நாட் ஸ்பீக்கிங் பட் லிஸ்னிங் என்று சொல்கிறார். பேசுவதல்ல,
கேட்பது தான் என்னுடைய அரசியல் என்று சொல்கிறார். கேட்பது என்றால் மற்றவர்கள் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை உள்வாங்க வேண்டும். அப்படி உள்வாங்கி அதனை எடுத்துரைப்பது தான் ஒரு சிறந்த அரசியலாக ஒரு சிறந்த யுக்தியாக இருக்கும் என்று ராகுல் காந்தி அவர்கள் அந்த உரையிலே குறிப்பிடுகின்றார். ஆம், ஒரு சொற்றொடர் ராகுல் காந்தி சொன்னதாக எல்லா இடத்திலையும் சொல்லப்படக்கூடிய ஒரு சொற்றொடர், அது ஹிந்தியில் சொல்கிறாங்க, எனக்கு ஹிந்தி தெரியாது, அதனால் அதை தமிழ் படுத்தி சொல்கின்றேன். வெறுப்பு அங்காடியில் நீங்கள் அன்பின் கடையை திறந்திருக்கிறீர்கள் என்று ராகுல் காந்தி சொன்னதாக ஒரு வாசகம். அவர் சொல்கிறார், திஸ் இஸ் நாட் மை ஓன் கிரியேஷன், நாட் மை ஓன் இமேஜினேஷன். ராகுல் காந்தி சொல்றார், இது நானாக எண்ணி சொன்ன வார்த்தைகள் அல்ல. இப்ப எப்படி சொன்னீங்கன்னு சொல்லும் போது ஃப்ரண்ட்லைன் மாதம் இருமுறை இதழுக்கு அளித்த பேட்டியில் அவர் சொல்கிறார், ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றேன், என்னை நோக்கி ஒருவர் வந்தார். அவர் என்னை நோக்கி வரும்போது வாங்க வாங்கன்னு சொல்லும்போது திடீரென்று அவர் காணாமல் போய்விட்டார் அந்த கூட்டத்தில். மறுபடி வந்தார். மறுபடி வந்தவர் என்னை பார்த்து சிரித்து விட்டு அவர் சொன்னார், வெறுப்பு அங்காடியிலே அன்பின் கடையை நீங்கள் திறக்கிறீர்கள் ராகுல்ஜி என்று சொன்னார். ஆக இந்த வெறுப்பு நிறைந்த ஒரு யுகத்தில் அன்பின் விதையை விதைக்கக்கூடியவர் ராகுல் காந்தி. இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி, அதில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை நான் சொல்லவில்லை, அனைத்து இந்திய அளவிலே சொல்கிறேன், அவருடைய பேச்சை பற்றி கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் மிக தெளிவாக சமீப காலத்தில் சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய வகையில் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக நிலைத்து நின்று வீரமாக கர்ஜிக்கக்கூடிய ஒரு தலைவராக ராகுல் காந்தி இன்று இருக்கின்றார் என்றால் அதற்கு காரணம் அவர் இந்த ஒட்டுமொத்த மக்களினுடைய அந்த எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்றார். ஆக ஒன்று, தலைவர்கள் கேட்பவர்களாக இருக்க வேண்டும். பேசுவதை விட கேட்டதை தங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஒன்று. இன்னொன்று, செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன், தன்னை முன்னிலைப்படுத்தாமல். நினைத்திருந்தால் இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ராகுல் காந்தியே இருப்பார். எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஏன் ராகுல் இந்த பதவியை விட்டு ஓடுகிறார்? ஏன் மல்லிகார்ஜுன கார்கேயே தலைவராக இருக்க வேண்டும்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய சிந்தனை என்னவென்றால், செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன், நான் என்னை அழித்து விடுவேன் ஆனால் என்னுடைய தத்துவத்தை நிலைநாட்டுவேன் என்பதற்காக வேண்டிதான் அந்த நிலைக்கு ராகுல் காந்தி சென்றிருக்கின்றார் என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. ஆக மிக நீண்ட காலத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை முழுமையாக உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த, அதே நேரத்தில் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் அண்ட் பவர்ஃபுல், இளமையான துடிப்பான அதிகாரம் மிகுந்த ஒரு தலைவராக ராகுல் காந்தி வருவது ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பலுக்கு கொலை நடுங்க வைத்திருக்கின்றது. அதன் காரணமாக தான் சிறுபான்மை மக்கள் மீது பாய்ந்த அவர்களுடைய அந்த வெறுப்பு பேச்சு அது தொடர்கிறது. இருந்தாலும் கூட அனைத்து மக்களுக்காகவும் பேசுகிறார், சமூக நீதியை நிலைநாட்ட பேசுகிறார், உயர்சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக அனைத்து சாதியினர்களுக்கும் அவர்களுடைய பங்களிப்பு வேண்டும் என்பதை ஆணித்தரமாக உரைக்கின்றார் என்பதற்காக வேண்டி இந்த ராகுல் மீது அவர்கள் இந்த திசையை மாற்றியிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. சமீபத்தில் ஜம்மு காஷ்மீர் தேர்தலும் ஹரியானா தேர்தலும் நடைபெற்ற போது அந்த முடிவுகளை பார்த்தபோது ஹரியானாவிலே காங்கிரஸ் கட்சி வெற்றியை கோட்டை விட்டது நம் அனைவருக்கும் மிகவும் வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. காங்கிரஸை எப்படி ராகுல் பார்க்கிறாரோ, காங்கிரஸில் மிகப்பெரிய அளவில் ஒரு சிறந்த மாற்றம் வந்து அனைவரோடும் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த நிலை வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அத்தகைய மாற்றம் வேண்டும். ஹரியானாவில் ஆம் ஆத்மி கட்சியோடு உடன்படிக்கை வைத்திருந்தால் இன்றைக்கு ஆட்சியில்
ஹரியானாவினுடைய முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சிக்காரர் இருந்து இருப்பார். தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி இந்த அணியை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறாரோ அதே நிலை, அதே ஃபார்முலா இந்தியா முழுவதும் வர வேண்டும் என்றால் அதை மற்ற மாநிலங்களிலே காங்கிரஸ் முன்னெடுக்க வேண்டும். அப்படி முன்னெடுக்கும் போதுதான் ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது, எங்களுடைய கனவை நினைவாக்குவோம் என்று சொல்கிறார்கள். அந்த கனவை தகர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமை ராகுல் காந்தி, அவருடைய களத்தை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.